இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஃபெக்டிவ் என்டோகார்டைட்டிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபெக்டிவ் என்டோகார்டைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்மளோட ஹார்ட்டோட பெருக்கேடியம் இது வந்து என்டோகார்டியம் இந்த என்டோகார்டியத்துலேயோ இல்லை இந்த வாழ்வுலேயோ ஒரு பேக்டீரியானால இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃபெக்டிவ் என்டோகார்டைட்டிஸ் இன்னும் புரியலமாக மாதிரி சொல்லலாம்னாக்க இந்த இன்ஃபெக்டிவ் என்டோகார்டைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் அது மோஸ்ட்லி வந்து ஒரு பேக்டீரியாவாக தான் இருக்கும் அது என்ன பண்ணோம்னா ஹார்ட் வால்வ்லையோ இந்த மாதிரி ஹார்ட் வால்வ்லையோ இல்லை இந்த என்டோகார்டியத்துலேயோ இன்ஃபெக்ஷன் ஆகும் அது வந்து வெஜிடேஷன் ஃபார்ம் பண்ணும் அந்த வெஜிடேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த த்ரோம்போட்டிக் டெப்ரிஸ் இந்த பிளட் கிளாட்ஸ் அப்புறம் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கு அதோட சேர்த்து இந்த ஹார்ட் டிஷ்யூமே டெஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கும் இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த இன்ஃபெக்டிவ் என்டோகார்டைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் அது ஹார்ட்டோட எண்டோகார்டியத்துலேயோ இல்லை வாழ்வுலையோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அது ஒரு வெஜிடேஷன் அவன் ஃபார்ம் பண்ணும் அந்த வெஜிடேஷனில் என்னென்ன இருக்குன்னா இந்த த்ரோபோட்டிக் டெப்ரிஸ் அப்புறம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த மைக்ரோ ஆர்கானினிசம்னால் அந்த பேக்டீரியா அப்புறம் வந்து அதோட சேர்த்து ஹார்ட் டிஷ்யூவும் டேமேஜ் ஆயிருக்கும் இந்த மாதிரி இதோட டைப்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து அக்யூட்டு இன்னொன்று வந்து சப் அக்யூட் அக்யூட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஹைலி விரிலண்ட் ரொம்ப சிவியரானது வித்தின் சிக்ஸ் வீக்ஸ்குள்ளே அது வந்துடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இது முக்கால்வாசி இந்த ஸ்டெஃபிலோகோக்கஸ் அயூரஸ் அப்படிங்கிற பேக்டீரியானால வருது இது வந்து நார்மல் ஹார்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும் ரொம்ப விர்லண்ட் இன்னொரு சொல்கிறேன் இது வந்து ரொம்பவே விரில்லண்ட் இந்த பேக்டீரியா வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் என்ட்ராகி அது வந்து என்ன பண்ணோம்னாக்க நம்ம ஹெல்த்தி ஹார்ட்டையே அஃபெக்ட் பண்ணும் வித்தின் சிக்ஸ் வீக்ஸ்க்குள்ளே இது ரொம்ப ரேப்பிட் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி ஹைலி விரில்லண்ட் இந்த சப்பேக்கிட்ட பொறுத்தவரை இது வந்து சிக்ஸ் வீக்ஸ்க்கு மேலேயே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் லெஸ் விரில்லண்ட் தான் ஏற்கனவே ஹார்ட் டேமேஜ் ஆனவங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்லலான்னாக்கா ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கு வரும் இந்த சபக்யூட் இது வந்து லெஸ் ப்ரில்லன்ட் தான் முக்கால்வாசி எதனால் வரும்னாக்கா இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் விரிலன்ஸ் இந்த ஸ்டெப்டோகாக்கஸ் விரிடன்ஸ் வந்து நார்மலாகவே நம்மளோட ஓரல் கேவிட்டியில் வந்து இது இருக்கும் ஸோ இது வந்து லெஸ் ப்ரில்லண்ட் தான் ஆனால் எந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ ஹார்ட்டில் எதாவது ஃபெயிலியரோ இல்லை டிஃபெக்டோ இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஈஸியாக வரும் இந்த ஸ்டெப்டோ ஸ்டாகஸ் ஏற்கனவே டேமேஜ் ஆன ஹார்ட்டில் இது வருது அதுவும் சிக்ஸ் வீக்ஸ்க்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ரொம்ப லெஸ் வெர்லன்ட் தான் இதில் ஏடியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்க மைக்ரோஆர்கனிசம் தான் அதுவும் நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டெப்டோகை அப்புறம் வந்து தான் வருது சரி இது எதுனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா பெரியோடல் லிகமெண்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம டூத்தில் இருக்க பெரியோடல் லிகமெண்ட் இன்ஃபெக்ஷனால் ஸோ ஏற்கனவே பெரியடன்டல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ரீசென்ட்டாக வந்து இந்த ப்ராஸ்டிக் வால்ஸ் வச்சுருப்பாங்க இல்லை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து இந்த வாஸ்குலா செப்டர் டிஃபெக்ட் இருக்கும் அதை வந்து என்னென்னு பின்னாடி பார்ப்போம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் இந்த ஈஸியாக டேமேஜ் இருக்கும் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது மூலமாக கூட இந்த பேக்டீரியா வந்து அந்த ப்ளட் ஸ்ட்ரீம் வழியாக போய் ஹார்ட்டாக அஃபெக்ட் பண்ணலாம் கெத்தீட்ரைசேஷன் அதே மாதிரி எண்டோஸ்கோப்பி இதெல்லாம் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து க்ளீனாக இல்லைன்னா கெத்திட்ரேஷன் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளீனாக என்னன்னா அதாவது கெத்திட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ரிடன் பேஷண்ட்டுக்கு வந்து யூரினேஷன் போகிறதுக்காக ஒரு டியூப் மாதிரி ஜெனிட்டல் ஏரியாவில் வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க அது பேர் கெத்திட்ரேஷன் சொல்லுவாங்க அப்படி இன்சர்ட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராப்பராக ஹைஜினிக்காக இல்லைன்னா கூட இந்த என்டோகாடிஸ் வரும் எண்டோஸ்கோப்பி அதனால கூட வரும் ஐவி ட்ரக்ஸ் ஐவிட்ரக் மிஸ் அபியூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு ஒரு ப்ராப்பர் கிளீன் ஹைஜின் இல்லாமல் கூட வரும் ஏன்னா நம்ம ஸ்கின்ல வந்து இந்த கேண்டிடாஸ் இந்த மாதிரி பேக்டாக ரெடியாகவே இருக்கும் ஸோ ட்ரக் வந்து ப்ராப்பராக அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வரும் ப்ளாஸ்தட்டிக் வால்வ் பிளாஸ்டிக் வால்வ்னால வர்றது ட்ராமானால வர்றது அண்டர்லேயிங் ஹார்ட் டிசீஸ்னால வர்றது என்னென்னு பார்த்தோம்னா க்ரோனிக் ரெகுமேட்டிக் வால்வ்லார்ட் டிசீஸ் அதே மாதிரி கன்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஹார்ட் டிசீஸோட இருக்கும் வாஸ்குலர் செப்டல் டிஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து நார்மல் ஹார்ட்டு இது வந்து வாஸ்குலர் செப்டல் டிஃபெக்ட் இப்போ வந்து இந்த பம்ப் பண்ணும்போது என்ன பண்ணும்னா இந்த இண்டோகார்டியத்தை வந்து டேமேஜ் பண்ணும் ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அதை என்ன பண்ணணும்னா இந்த இண்டோக்காடியை டேமேஜ் பண்ணும் ஸோ அப்படியே வந்து இந்த ஏரியா இந்த ஏரியாவையும் சேர்த்து டேமேஜ் பண்ணணும் ஸோ அதனால் இண்டோகார்டியடிஸ் டெவலப் ஆகணும் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அதாவது வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான் இது நார்மல் ஹார்ட்டு வென்றிகளில் நடக்கக்கூடிய ஒரு செப்டல் டிஃபெக்ட் இது என்ன பண்ணணுன்னா ஒரு ஜெஸ்ட்ரீம் மாதிரி ஃபார்ம் ஒன்று ப்ரெஷர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் ஹார்ட்டில் இதில் என்ன பண்ணுன்னா இந்த எண்டோகாடத்தை டேமேஜ் பண்ணணும் ஸோ அப்படி டேமேஜ் பண்ணும்போது பேக்டீரியா அந்த இடத்துல அக்யூமிலேஷன் ஆகி ஸோ ஏற்கனவே அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து த்ரோம்போஸ் மாதிரி ஃபார்ம் ஆனால் ஸோ அந்த இடத்துல த்ரோம்போஸ் ஃபார்ம் ஆன ஏரியாவில் வந்து ஈஸியாக அந்த பேக்டீரியா வந்து ஸோ லோ லெஸ் விரிலன் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னா நம்ம சட்டக்க விரிலன் அது ஈஸியாக வந்து பிளட்டில் கலந்து இந்த இன்ஃபெக்டனான ஏரியாவில் போய் அக்யூமினேஷன் ஆகும் அக்யூமினேஷன் ஆகி என்டோபயோட்டிக்ஸ் கொண்டு வரலாம் அதே மாதிரி மிட்ரல் வால் புலாப்ஸ் பைக்கை ஸ்பீட் எரோட்டிக் வால்வ் இது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இது வரும் அதாவது பைக்க ஸ்பீட் எரோட்டிக் வால் அப்படிங்கிறது வந்து ட்ரைக்க ஸ்பீடாக இருக்கிற வால் வந்து ரெண்டு வால் மட்டும்தான் வேலை செய்யும் ஒரு வால் வேலை செய்யாது ட்ரைக்கை ஸ்பீடில் ஸோ பைக்கை ஸ்பீட் எரோட்டிக் வாலாக கூட இருக்கலாம் அதே மாதிரி இம்பேர்டு ஹோஸ்ட் டிஃபென்ஸ் அதாவது சொல்லலான்னா லியூக்யூமியா லியூக்கியுமியா பேஷன் வந்து இம்யூனிட்டி வந்து வீக்காக தான் இருக்கும் காரணம் என்னன்னா லியூக்யூமியா அப்படிங்கிறது வந்து டபுள்யூபிசி அதிகமாக இருக்குது இந்த டபுள்யூபிசி என்ன பண்ணோம்னாக்கா ப்ராப்பரான ஒரு நார்மல் இம்யூன் செலுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் போகிறது கிடையாது இந்த டபிள்யூபிசியை அது எல்லாத்தையுமே எடுத்துக்கும் அதாவது இந்த கேன்சரான டபிள்யூபிசி அது என்ன பண்ணோம்னா இந்த எல்லா டபுள்யூபிசிக்கான நார்மல் டபுள்யூசிபி டபுள்யூபிசிக்கான நியூட்ரிஷனை வந்து நம்ம டப்யூபிசி வந்து கேன்சர் டபிள்யூபிசி வந்து எடுத்துக்கும் ஸோ அதனால் வந்து இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும் ஸோ அதனால் கூட இந்த என்டோகோடட்டிஸ் வரலாம் அதே மாதிரி சைட்டாக்சிக் ட்ரக் கேன்சர் பேஷண்ட்டு அந்த தெரப்பி பண்ணுறதுனால கூட இந்த என்டோகாய்டோட்டிஸ் வரலாம் அப்படி பேக்டீரியா வந்து வரணும்னாக்கா முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு பேரண்டல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு டூத் எக்ஸ்ட்ராக்ஷனோ பண்ணும்போது இல்லை ஒரு ட்ராமானாலேயோ அந்த பேக்டீரியா வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போக ஆரம்பிக்கும் அந்த பேக்டீரியா என்ன பண்ணும்னா ஏற்கனவே அஃபெக்ட் ஆன இடத்துல என்ன பண்ணணும்னா அப்படியே ஆக ஆரம்பிக்கும் இல்லை ஹார்ட் வால்வ்லேயோ இல்லை ஒரு செப்டல் டிஃபெக்ட்னாலேயோ அந்த இடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அந்த ஹார்ட் அந்த இடத்துல வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வெஜிடேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணும் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த வெஜிடேஷன் அப்படிங்கிறது வந்து த்ரோம்பஸ் பாக்டீரியா அப்புறம் வந்து அண்டர் லைங் ஹார்ட் டிஷ் மூணுமே நடக்கக்கூடிய ஏரியா அந்த வெஜிடேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணும் இதுதான் அந்த வெஜிடேஷன் ஸோ வெஜிடேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெஜிடேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ அண்டர்லைன் ஹார்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும் அதோட சேர்த்து வந்து நாளாக நாளாக அந்த வெஜிடேஷன்லாம் அப்படியே உடைய ஆரம்பிக்கும் அந்த மைக்ரோப்ஸு த்ரோம்பஸோட சேர்த்து இருக்க அந்த ஏரியா வந்து அப்படியே உடைய ஆரம்பிக்கும் எம்போலைசன் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே எம்போலைசன் ஆகி பிளட் வெச்சஸ் போக ஆரம்பிக்கும் ஸோ அதோடய கிளினிக்கல் வெச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீவர் மேலேஸ்பெட்டிக் அனரெக்ஸியா இதெல்லாமே காமன் சிம்டம்ஸ் ஏன்னா வந்து ஹார்ட் வந்து இன்ஃப்ளமேஷனாக இருக்கிறதுனால இந்த என்காடைட்டிஸ் வரதுனால ஃபீவர் மேலேஸ்பெட்டிக் வர்றது கிளப்பிங் கிளப்பிங்னால் இந்த மாதிரி கை வந்து வீங்கியிருக்கும் ஏன்னா இந்த கிளப்பிங் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஹார்ட் வந்து ப்ராப்பராக வேலை செய்கிறது கிடையாது கான்ட்ராக்ஷன் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணி ப்ளட்டை சரியாக பம்ப் பண்ணுறது கிடையாது பிகாஸ் ஹார்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸோ அதனால் ப்ராப்பராக வந்து இது போகிறது கிடையாது ஸோ அப்படி பண்ணாததுனால என்ன நடக்குதுனாக்க நம்மளோட நெயிலுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்சிஜினேஷன் கிடைக்காது போயிடுது கிடைக்காம போயிடுது ஸோ அதனால் நெயில் என்ன பண்ணும்னா கிளப்பிங் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அனிமியா பேலார் பேலார்னால ஸ்ப்ரீனோமெகலி ஸ்ப்ரீனோமெகலி எதனால் வருதுனா இந்த த்ரோம்போஸ்ல இருக்கக்கூடிய ஸோ அந்த த்ரோம்போஸ்ல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோப்ஸை எதிர்த்து நம்மளோட இம்யூன் செல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து இம்யூன்சில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அதனால் ஸ்பீனோமெக்லிவ் வருது ஹார்ட் மர்மர் பிகாஸ் ஆஃப் இந்த ப்ராஸ்டிக் வால் வேலை செய்யலைனா சாரி இந்த அராட்டிக் வால் வேலை செய்யலாம் அப்போ இண்டோகாட்டைடிஸ்னால் இந்த அராட்டிக் வால் வேலை செய்யலைன்னா ஃப்ரண்ட் ஃப்ளோ பேக் ஃப்ளோ இருக்கும் ஸோ அதனால் ஹார்ட் மர்மர் இருக்கும் அதே மாதிரி ராட் ஸ்பாட் பிகாஸ் இந்த த்ரோம்போஸ் இருக்குல்ல அந்த த்ரோம்போஸ் வந்து எல்லா இடத்துலையும் போக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம ஐக்கும் போகுது அப்படி பார்த்தோம்னா இந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து பார்க்கலாம் ஜான்வே லீசன் ஜான்வே லீசன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயின்லெஸ்ஸு நம்மளோட கையில் பார்க்கலாம் இந்த மாதிரி இதுதான் ஜான்வே லீசன் சொல்லுவாங்க அதே பெயின்ஃபுல்லாக பார்த்தோம்னா அது ஆஸ்ட்லர் நோட் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட நேரத்தில் ஸ்ப்ரிண்டர் சப்பங்கள் ஹிமரேஜ்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட நேரத்தில் வந்து ஒரு லைன் மாதிரி போக ஆரம்பிக்கும் ஒரு ரெட் லைன் மாதிரி போக ஆரம்பிக்கும் அது வந்து ஸ்ப்ரிண்டர் சப்பன் கொல்கிமிரிஜ் அதுவுமே கூட இதில் பார்க்கலாம் இந்த எம்போலிசம் இந்த எம்போலிஸ் ஆனதில் அதாவது டிஸ்ட்ராக்ஷனான வெஜிடேஷன் இருக்குல்ல இந்த வெஜிடேஷன்லாம் என்ன பண்ணணுன்னாக்கா அப்படி பிரேக்கிங் ஆகி எம்போலைஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம் அந்த எம்போலைஸ்டான பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஐக்கு போகிறதுனால அந்த ரால் ஸ்பாட் வருது அதே அது கிட்னிக்கு போகிறதுனால கிட்னி டேமேஜ் வருது லிவருக்கு போகிறதுனால லிவர் டேமேஜ் வருது ஸோ அப்படியே பிரெயினுக்கு போகிறதுனால ஸ்ட்ரோக் வருது பிகாஸ் இந்த எம்போலைஸ் இந்த எம்போலஸ் என்ன பண்ணோம்னா பிளட் கிளட்டை பிளாக் பண்ணும் ஸோ அதனால் கிட்னி டேமேஜ் லிவர் டேமேஜ் ஸ்ட்ரோக் எல்லாமே வருது லேப் டயக்னோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிளட் கல்ச்சர் பண்ணுறோம் பிளட் கல்ச்சர் பண்ணும்போது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு நம்ம கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா பாசிட்டிவ்னு வரும் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தவையோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ கல்ச்சர் பண்ணி கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வரும் அதே மாதிரி எக்கோ கார்டியோகிராஃபியில் பார்த்தோம்னாக்கா மெஜிட்டேஷனும் அந்த லீஃப் லெட் பெர்ஃபரேஷனுமே பார்க்கலாம் ஸோ டியூக் என்ன சொல்கிறாங்கன்னாக்க இது வந்து பூர்லி டயக்னோஸ்படுங்கிறதுனால டியூக்ஸ் என்ன வேணும்னா ஒரு கிரிட்டீரியா மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு மேஜர் கிரிட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிளட் கல்ச்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அதாவது நம்ம முன்னே பார்த்த மாதிரி தான் அதாவது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒர்க்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு எடுக்கும்போது பாசிட்டிவ் வருது இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒர்க்கை இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒர்க்கை பண்ணும்போது பாசிட்டிவ்னு வருது ஒரு மூணு பாசிட்டிவ் இருக்கணும் பன்னெண்டு மரத்துக்கு ஒருக்க பன்னெண்டு மரத்துக்கு வரும்போது ரெண்டு பாசிட்டிவ் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ப்ளட் கல்ச்சர் பாசிட்டிவ் ஸோ அது இருக்கலாம் இல்லை எக்கோ கார்டியோகிராஃபியில் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க இந்த வெஜிடேஷனோ இல்லை இந்த பேக்டீரியா அதுக்குக்கான இந்த துறம்ப சோதோ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும் மைனர்கிட்டியை பொறுத்தவரை கேடாக் அப்னாமலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அப்னாமலிட்டிஸ் லைக்கு வாஸ்கலா செப்டல் டிஃபெக்ட் வாஸ்க்லா செப்டல் டிஃபெக்ட்னால் இதுதான் நம்மளுடைய மதில் இதுதான் வாஸ்க்ளா செப்டல் டிஃபெக்ட் வாஸ்க்ளாடி செப்டல் டிஃபெக்ட் இருக்கிற மாதிரியோ இல்லை அவங்க ஐவி ஐவிட்ரக் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கறனாலையோ இல்லை ஃபீவர்னாலையோ இந்த எம்போலிக் ஃபினமினல் அதாவது எம்போலிசம் இருக்கும் ஸோ கிட்னி டேமேஜ் ஸ்ட்ரோக்கு அப்புறம் வந்து லிவர் டேமேஜ் இது மாதிரிலாம் இருக்குல்ல அதுனாலையோ இல்லை எக்கோ கார்டியோகிராஃபி எக்கோ கார்டியோகிராஃபி வந்து மேஜர்லேயும் பார்க்கலாம் மைனரில் வந்து எப்படின்னாக்க வெஜிடேஷன் மாதிரியே இருக்காது சும்மா ஒரு லைட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இருந்தாலுமே வரும் அதே மாதிரி பாசிட்டிவ் பிளட் கல்ச்சர் பாசிட்டிவ் பிளட் கல்ச்சர்னாக்க அதாவது வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ்னு இருக்கும் செகண்ட் டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ்னு இருக்கும் தேர்ட் டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் இருக்கும் திரும்பி மாதிரி பாசிட்டிவ்னு இருக்கும் அதாவது பிளட் கல்ச்சர் டெஸ்ட்டில் பார்த்தோம்னாக்க பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து பாசிட்டிவ் இருக்கணும் ரெண்டு பாசிட்டிவ் இருக்கணும் அதில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு மணி நேரத்துக்கு பண்ணும்போது மூணு பாசிட்டிவ் இருக்கணும்னு சொல்லியிருப்போம் ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு தடவை பாசிட்டிவ் இருக்குன்னு ஒரு தடவை நெகட்டிவ்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட அதே மாதிரி எக்கோ கார்டியோகிராஃபியில் வந்து பார்த்தா கூட ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனால் கூட இல்லை எம்போடிக் ஃபினோமின இருந்தால் கூட ஃபீவர் லைவி டெக் அப்யூஸ் இல்லை கேடெக் அப்னா இருந்தாலும் கூட இதை வந்து டியூ கிரிட்டீரியான்னு சொல்கிறாங்க இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னாக்க ரெண்டு மேஜர் கிரிட்டீரியா ரெண்டுமே கன்ஃபார்ம் ஆகிருக்கணும் இல்லை ஒரு மேஜர் கிரெட்டீரியாவும் இல்லை மூணு மைனர் கிரிட்டேரியாவும் இருக்கணும் அதாவது இந்த ஃபீவர் எம்போலிஃபினம் எக்கோ கார்டோகிராஃபி இந்த மாதிரி மூணு கிரிட்டரியா இருக்கணும் இல்லை அஞ்சு மைனர் கிரெட்டீரியாக இருக்கணும் ஐவிட்ரக் அப்யூஸு கேடேக் அப்னாபிட்டிஸு எக்கோ எக்கோகார்டியோகிராஃபி பாசிட்டிவ் பிளட் கல்ச்சர் இது மாதிரி அஞ்சுமே இன்வால்வ் ஆகிருக்கணும் ஓகே இந்த டயக்னோசிஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ரெண்டு மேஜர் கிரிட்டீரியா பிளட் கல்ச்சரில் பாசிட்டிவ் வரணும் இல்லை எண்டோகார்டியம் எக்கோ வந்து இந்த வெஜிடேஷன் தெரியணும் இல்லைன்னா ஒன்று ஒரு மேஜர் மூணு மைனர் கிரிட்டீரியா ஐவீட்ரப்பியூஸ் ஃபீவர் இம்பொலிஃபினம் இந்த மாதிரி ஏதாவது மூணு இருக்கணும் அதோட சேர்த்து ஒரு மேஜர் கிரிட்டீரியா இருக்கணும் இல்லை அஞ்சு மே மைனர் க்ரிடீரியாவாக இருக்கணும் எண்டோ கட்ரீன்ஸ் யார்கெலாம் வரும் அப்புடின்னு பார்த்தோம்னா டென்டல் ப்ரொசீஜர் அப்புறம் மாதிரி ரெஸ்பிரோடேட்டிக் ப்ரொசீஜர் அதாவது பிராங்கோஸ்கோபி ஜிஐடி ப்ரொசீஜர் அதாவது சர்ஜரி பண்ணுறது கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்னியல் ட்ராக்ல சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு ஜெனிட்டோ யூரினோ யூரினரி ப்ரொசீஜர் பண்ணுறவங்களுக்கு அதாவது சிஸ்டோஸ்கோபி ப்ராஸ்டர் இருதோஸ்கோபி அது வந்து வச்சு டயக்னோசிஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்துலாம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி கேடியா கண்டிஷனில் இருக்கு அவங்களுக்கு ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ளாஸ்டிக் வால்வ் வைக்கிறவங்க அதே மாதிரி ஏற்கனவே இந்த இன்ஃபெக்டிவ் என்டோகாயோடட்டிக்ஸ் வந்தவங்க பல்மினரி ஷன்ட் வச்சவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த என்டகாயோடட்டிக்ஸ் வரலாம் மாட்ரேட்டாக பார்த்தோம்னா வாஸ்கலா சப்டல் டிஃபெக்ட் பைக் ஸ்பீட் ஏராட்டிக் வால்வு ஏரோட்டிக் வால் மூணு வாழ்வு இருக்கும் ரெண்டு வால் தான் வேலை செய்யாதான் பைக்கை ஸ்பீட் ஏரோட்டிக் வால் கன்ஜினென்டல் ஹார்ட் கேடக் மால் ஃபார்மேஷன் இதாக போதே கேடேக் மால் ஃபார்மேஷன் இருக்குது அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது பண்ணுறதுக்கு முன்னாடி அமாக்சிசிலின் கொடுக்கணும் அது ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸோ ஒரு எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ரொசீஜர் வந்து பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த இன்ஃபெக்டிவ் அன்டோகாலிட்டிக்ஸ் வர்றது தடுக்கிறதுக்காக இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணியே ஆகணும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சில் பென்சிலின் அதே மாதிரி அமினோக்ளை பேரண்டெல்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி அமாக்சிசிலின் கொடுக்கலாம் எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அமாக்சிலின் கொடுக்குறது பென்சிலின் அலர்ஜி உள்ளவங்களுக்கு வந்து இந்த கிளாரித்ரோமைசின் கிண்டா மைசின் செஃபலாக்சின் செஃபாசோலின் அது கொடுக்கலாம் சர்ஜரி எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுனால இருந்தால் சர்ஜரி பண்ணணும் ஹார்ட் ஃபெயிலியரோ இல்லை வால்வ் டேமேஜ்னால ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுனாலையோ இல்லை ஆன்டிபயாட்டிக் ட்ரக்ஸ் கொடுத்தும் அந்த இன்ஃபெக்டிண்டிஸ் வர்றதுனாலையோ இல்லை ஹார்ட்டில் வந்து அப்சர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனாலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் வால்வு வைக்கிறதுனாலையோ இல்லை எக்கோக்கார்டிகிராமில் பார்க்கும்போது வெஜிடேஷன் வந்து லார்ஜர் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த இடத்துல வெஜிடேஷன் டெவலப் ஆகிருக்கும் ஸோ அந்த வெஜிடேஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையோ நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும் Thank you.